அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் என்று சொல்லப்படுகிற இந்த தகவல் குடும்பத்தில் இணைந்திருக்கும் அன்பர்களே ஆலிம்களே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே இன்று ஒரு தகவல் என்ற பெயரிலே தினந்தோறும் பல்வேறு நல்ல பல செய்திகள் நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக வழங்கப்படுகிறது நாம் கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களும் இதில் பரிமாறப்படுகிறது அல்லாவின் பொருத்தம் விரும்பி உங்களுடைய துழாவை நாடி இந்த காரியத்தை எங்கு தினந்தோறும் செய்யப்படுகிறது கண்ணியத்திற்குரிய நன்மக்களே இந்த தமிழகத்தில் நடைபெறுகிற அத்துணை குழப்பமும் அத்துணை குழப்பமும் அத்துணை பிரச்சனைகளும் சிறுபான்மை ஒழிப்பு சக்தியாக செயல்படுகிற நாங்கள்தான் இந்தியர்கள் என்று திருட்டுத்தனமாக மார்பு தட்டுகிற ஹைபர் கணவாய் வழியாக வந்த திருடர்களினுடைய சதி லீலைகளும் வேலைகளும் ஆகும் இது முதல்வர் மரணத்திலே மர்மம் அப்போலோ சிகிச்சையில் மர்மம் டாக்டர் பேச்சுக்களில் மர்மம் எழுபத்தைந்து நாள் சிகிச்சை என்பது மர்மம் முதல்வர் தன் இல்லத்தில் இருந்து பிணமாகத்தான் வந்தார் என்பது புதிய செய்தி முதல்வரை தோழி என்பவர் படிக்கட்டிலிருந்து பிடித்துத் தள்ளிவிட்டார் என்பதும் புது செய்தி முதல்வரினுடைய சடலத்தில் கால் இல்லை என்பது மர்மம் முதல்வரின் சடலத்தில் சடலத்தினுடைய கன்னத்தில் இருந்த அந்த மூன்று துளைகள் குறித்து மர்மம் முதல்வரினுடைய சடலத்தை ஒரே நாளில் அடக்கம் செய்தது மர்மம் அதே போல கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைய நாளிதழ் செய்தியிலே குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் என்பவர் தமிழகத்தில் சில மாதங்களில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் ஆளும் திறனுடையதாக ஆளும் திறனுடைய கட்சியாக பிஜேபி மாறும் என்று கூறியிருக்கிறார் அப்ப நடப்பு தமிழகத்தில் உள்ள குழப்பங்கள் இதுபோன்றுள்ள பல்வேறு விதமான மர்மங்கள் பல்வேறு விதமான சர்ச்சைகள் இதுவெல்லாம் சிறுபான்மை ஒழிப்பு சக்தியால் ஏற்கனவே திட்டமிட்டு நடத்தப்படுகிற திட்டமிடப்பட்டுள்ள அந்த திட்டத்தின்படி இப்பொழுது செயல் நடைமுறைப்படுத்தப்படுகிற சதிவேலைகள் என்றுதான் புலப்படுகிறது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே உலக வரலாற்றிலும் சரி நடப்பு காலங்களிலும் சரி ஏய்த்து பிழைப்பவன் ஏமாற்றி பிழைப்பவன் தன்னுடைய பணத்திபிரினால் தன்னுடைய மாஃபியா கும்பல்களினால் அவன் மேல்நிலைக்கு வந்தாலும் ஏமாற்றிக் கொண்டு பொய் சொல்லி புறம் பேசி அவதூறுகள் கூறி அவன் மேல்நிலைக்கு வந்தாலும் நிச்சயமாக நிச்சயமாக அவை அவர்களுடைய சூழ்ச்சிகளும் அவர்களது திட்டங்களும் வெற்றியை நிரந்தரமாக கொடுத்திட முடியாது ஏனென்றால் அல்லாஹ் சத்தியத்திற்கு மட்டுமே துணை புரிவான் அல்லாஹ் உண்மைக்கு மட்டுமே துணை புரிவான் உலகத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டிப் பார்த்தால் தெரியும் ஆதம் ஆதமலிசலா தோசலாம் அவர்களிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ விதமான சதியாளர்கள் வந்தார்கள் எத்தனையோ சதி கூட்டங்கள் வந்தது எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து மேல்நிலைக்கு வரலாம் என்று எண்ணினார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த சதியாளர்களை அவர்களது சதியின் மூலமாகவே அழித்தொழித்தான் ஆயுதம் எடுத்தவன் அந்த ஆயுதத்தினால் கொல்லப்படுவான் என்பது தமிழினுட தமிழ் தமிழினுடைய முதுமொழி இல்லையா ஆயுதம் எடுத்தவன் ஆயுதத்தினால் கொல்லப்படுவான் அப்ப அதே போல எந்த சதியின் மூலமாக மேல்நிலைக்கு வந்தார்களோ எந்த சதி திட்டத்தின் மூலமாக மேல்நிலையை அடைந்தார்களோ எந்த சதி திட்டத்தை வைத்துக் கொண்டு மேல்நிலைக்கு வேண்டும் என்று இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக நிச்சயமாக அந்த சதிகளெல்லாம் ஆழ குழிக்கு சென்றுவிடும் என்பதிலே சந்தேகமில்லை ஆதம் அலேஹி சலாத்து சலாம் அவர்களது மகன் சூழ்ச்சி செய்தார் அல்லாஹ் உண்மையாளருக்குத்தான் அங்கு வெற்றி கொடுத்தான் நோ ஹலைஹிசலா தோசலாம் அவர்களது சமுதாயம் சூழ்ச்சி செய்தது உண்மைக்குத்தான் அல்லாஹ் வெற்றி கொடுத்தான் ஃபிரவுன் என்பவன் மூசா அலிஹி சலாத் வசலாம் அவர்களுக்கு சொல்லன்னா துன்பங்களை துயரங்களை கொடுத்தான் சூழ்ச்சி செய்தான் சதி செய்தான் அவர்களை கொலை செய்திட முயற்சித்தான் இறுதியில் அல்லாஹு தாலா உண்மைக்கு தான் வெற்றி கொடுத்தான் யூசுப் அலிஹி சலாத் வசலாம் அவர்களது உடன்பிறப்புகள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹ் சத்தியத்திற்குத்தான் அங்கு துணை புரிந்தான் சத்தியத்திற்குத்தான் வெற்றி கொடுத்தான் காரூன் என்பவன் மூசா அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் மீது பழிபோட்டான் அல்லாஹ் மூசா அலிஹி சலாத் என்று சொல்லப்படுகிற அந்த உண்மைக்குத்தான் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்கினான் அந்த சூழ்ச்சியில் இருந்தவர்களை பாதுகாத்தான் மரியம் அலேஹி சலா தோசலாம் அவர்கள் மீது அந்த ஊர் மக்கள் பழிபோட்டார்கள் அல்லாஹ் அங்கு சத்தியத்தை தான் பாதுகாத்தான் சத்தியத்தை நிலைநாட்டினான் இசாலை சலாத்தோசலாம் அவர்கள் மீது யகூதிகள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹ் அவர்களது சூழ்ச்சியிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நாதாக்களே நான் இங்கு சொல்ல வருவது சதித்திட்டத்தின் மூலமாக முன்னேறக்கூடியவன் நிச்சயமாக மண்ணோடு மண்ணாகி போய்விடுவான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறான் வ மக்கரு மக்கரல்லா ஹைருல் மாக்கிறேன் அவர்களும் சதி செய்தார்கள் அல்லாவும் சதி செய்தான் அல்லாஹ சதி செய்பவர்களில் சிறந்தவன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் யாருக்கும் வேண்டுமென்று சதி செய்ய மாட்டான் அல்லா யாருக்கும் வேண்டுமென்று சூழ்ச்சி செய்ய மாட்டான் ஆனால் அல்லாஹ் ஒருவனுக்கு சூழ்ச்சி செய்தால் நிச்சயமாக அவன் வெற்றி பெறவே மாட்டான் சம்பந்தப்பட்டவன் வெற்றி பெற மாட்டான் உலகத்தினுடைய வரலாறுகளும் நடப்பு காலத்தினுடைய நிலைப்பாடுகளும் நமக்கு தெரியப்படுத்துகிறன என்றன விகில்நாயகம் செல்லாஹா அலைஹி வல்லம் அவர்கள் அவர்களை கொலை செய்திட வேண்டும் என்றும் அவர்களுடைய தலையை உயிரோடு கொண்டு வர வேண்டும் அவர்களை உயிரோடு பிடித்து வர வேண்டும் என்றும் அவர்களது தலையை கொண்டு வர வேண்டும் என்றும் எத்தனித்த யகோதிகளினுடைய குஃபார்களுடைய நிலை என்னாயிற்று அவர்களது கபறுகள் எல்லாம் இன்று இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் டாய்லெட்டுகளாக கழிவறைகளாக மாற்றப்பட்டு தயாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் அவர் அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிற நிலையில் அல்லா வைத்திருக்கிறான் அல்லவா பார்க்கிறோமே மக்க மாநகர மதினமான நகரிலும் அவர்களது கபறுகளே அடையாளம் இல்லாமல் இருக்கிறதே அல்லாஹ் அக்பர் கபீரா பெருமானார் செல்ல அல்லாஹா அலேயூர் செல்லம் அவர்களுக்கு விஷம் கலந்து கொடுக்க முனைந்தார்கள் நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் கொரில்லா முறையில் போர் தொடுக்க முனைந்தார்கள் நபியவரது உயிரை குடிக்க முனைந்தார்கள் அல்லாஹ் பாதுகாத்தான் சௌர் என்ற குகையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹூ செல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை தோழர் அபுபக்கர் சித்தீக் நாயகம் ரதி அல்லாஹ் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய குகை வரைக்கும் வந்து சதியாளர்கள் தங்களுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்றிட நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் எோ நிகழ்வுகள் சத்தியம் பாதுகாக்கப்பட்டதற்கு இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே சத்தியம் என்பது தழைத்து வரும்பொழுது உண்மை என்பது மேலெழுந்து வரும்பொழுது நிச்சயமாக தீய சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து அவற்றை அமிழ்த்திட நினைக்கும் இல்லாமல் ஆக்க நினைக்கும் ஆனால் அல்லாஹ் இறுதியில் சத்தியத்திற்கு தான் வெற்றியை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த நிலைப்பாடு இது இப்படியே இருக்கும் என்று நினைக்காதீர்கள் அல்லா மீது ஆணையாக நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு நல்ல அரசை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாவிடத்தில் துவா செய்வோம் அல்லாஹ் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துவான் அஸ்லாம் வரமத்துல்ல வரகாத்து